வெல்கம் டு நிசா சமையல். இன்னைக்கு வந்து பாவக்காய் கசப்பே இல்லாமல் பாவக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாவக்காய் காரக்குழம்பு வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணமாக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் பாவக்காய் வந்து பெரிய பாவக்காய் கட் பண்ணி கிளீன் முடிச்சிருக்கேன். கீழே போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். நான் வதக்கின வரைக்கும் கசப்புத்தன்மை இருக்காது. நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாவக்காய் காரக்குழம்பு. வதங்கட்டும், நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லா பாக்க வதங்கிடுச்சு. இந்த அளவு வதங்கினா போதும், ரொம்ப வதக்கின அவசியம் இல்லை. பார்த்துக்க மாதிரி எடுத்துடலாம். நம்ம வந்து பிளேட்ல எடுத்து வச்சாச்சு, இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக பெருஞ்சீரம் போட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிச்சு. நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் போட்டுக்கலாம். அதோடையே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். தக்காளி சேர்த்துட்டேன். தக்காளி சேர்த்து நல்லா மசி விட்டுக்கலாம். நல்லா மசியட்டும். ரெண்டு தக்காளி சேர்த்துக்கேன், குட்டி குட்டி தக்காளியாக. பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த டயத்தில் வந்து காரத்துக்கேற்ற மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இல்லை, காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க, அதனால் கசப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து வதக்கிட்டு இருக்கிற பாவக்காயை போட்டுடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இது தேவையான மசாலா சேர்த்துடலாம். இது வீட்டில் அரைச்ச மசாலாவாம். மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு உப்பு நான் தக்காளி இது போடும்போதே நான் போட்டுட்டேன், அப்போ வீடியோ இருக்க மறந்துட்டேன். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பாவ குழம்பு கொஞ்சமாக சேர்த்து நல்லாயிருக்கும். இந்த மசாலா பச்சாசம் தண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். மூட்டை முடி வச்சிடலாம், கொதிக்கட்டும். அப்புறம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வத்திருச்சாண்டு. வந்து இன்னும் நிமிஷம் கொதிக்கட்டும். கொஞ்சமாக வெள்ளம் எடுத்து வச்சுருக்கோம், வெள்ளம் போட்டுடலாம். நம்ம கசப்பு புளி பொறுக்கனால வெள்ளம் போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஏன் இப்போ வெள்ளம் போட்டோன்னா நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. நான் வந்து ஒரு முட்டையை வந்து நல்லா கலைக்க எடுத்துருக்கேன். அந்த முட்டையை ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். முட்டை ஊற்றுனது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அப்படியே மூடி போட்டு 5 நிமிஷம் சிம்ல வச்சிடலாம். எண்ணெய் பிரிஞ்சோன்னா பாவக்காய் காரக்குழம்பு எப்படினு பார்க்கலாம். பார்க்கலாம் ஓ என்ன லைட்டாக என்னென்ன மிதந்துருக்கு. இது மண் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது மண்பானைக்கு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணாலும் கொதி வரத்தான் செய்யும். அந்த கொதியில் அடங்கின பிறகு என்னென்ன நல்லா பிரிஞ்சிடும். அப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குண்டு. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி 5 நிமிஷம் வச்சுருந்தோம். நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு வந்து பாவக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாவக்காய் காரக்குழம்பு சுட சுட சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இதே மாதிரி நீங்களும் விட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்து ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.